ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆத்ரேயா, பல் மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக். ப்ரஷிங் டெக்னிக்ஸ், அதாவது பல் எப்படி விளக்குறது, எப்படி நம்ம பல் விளப்போம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இருக்கிற ஒரே டவுட் வந்து, சார் நான் நல்லா பல் விளக்குறேன் அப்படியுமே வந்து எனக்கு வாயில் இருக்கிற கரை போக மாட்டேங்குது, எனக்கு வாயில் துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, இட் இஸ் நாட் அபவுட் நீங்கள் எத்தனை நிமிஷம் பல் விளக்குறீங்க, இல்லை நம்ம வந்து எவ்வளோ வேலை விளக்குறீங்க அப்படிங்கிறத விட டெக்னிக்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம வந்து ப்ரஷஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மூணு ப்ரஷ் இருக்குது, சாஃப்ட், ஹார்ட் அண்ட் மீடியம் அப்படின்னு சொல்லி மூணு ப்ரஷ் இருக்குது. அதாவது வந்து இந்த பிரிசில்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் சில ப்ரெஷில், இந்த ஹார்ட் ப்ரெஷில் வந்து பிரிசில்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும், மீடியம் வந்து இன்டர்மீடியட் வெரைட்டி. ஸோ ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம இந்த மூணு ப்ரெஷை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, இப்போ வந்து நம்ம வந்து பல் விளக்குறோம், முன் பல் விளக்குறோம், பல்லில் இருக்கிற கரைகள் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக சாஃப்ட் ப்ரெஷ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மீடியம் ப்ரெஷஸ் வந்து ஒரு அடல்ட் பேஷண்ட் அவங்க யூஸ் பண்ணலாம் மீடியம் ப்ரெஷ்ஷு. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, சாஃப்ட் ப்ரெஷ் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது. எதனால் நம்ம வந்து சாஃப்ட் ப்ரெஷ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிசில்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ வயசானவங்க இல்லை வந்து கம்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க வந்து இந்த சாஃப்ட் ப்ரெஷ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்ம கம்ஸில் வந்து அவ்வளோவா இன்ஜுரி வராமல் இருக்கும். அதாவது வந்து கம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு டிஷ்யூ உடம்பில். ஸோ நம்ம இந்த சாஃப்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஈறுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா பல் விளக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்மளோட ஒர்க் டென்ஷன், நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோம், ஸோ நிறைய இடத்துக்கு போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பல் விளக்குறது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, ஏதோ பல் விளக்கிட்டு நமக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் போவோம். பட் நம்ம வந்து கரெக்டாக ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து, ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக ப்ரெஷ் பண்ணோம், கரெக்டான டெக்னிக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம ப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம வந்து என்றைக்குமே பல் விளக்கும் போது நம்ம வந்து பல்லை வந்து 45 டிகிரி ஆங்கிள், 45 டிகிரி ஆங்கிலேஷனில் வந்து பல்லை வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு முன் பல் விளக்கும் போது மேலேருந்து கீழே இப்படி பல் விளக்கணும். அதே மாதிரி கீழ்ப்பல் விளக்கும் போது கீழேருந்து மேலே இப்படி நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுக்கிட்டு இப்படி நம்ம ப்ரெஷ் பண்ணணும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, கம்ஸுக்குள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். கம்ஸுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து பல் க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி பின்பல் விளக்கும் போது சர்க்குலர் மோஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் பின்பல் ஃபுல்லாக நம்ம விளக்கணும். ஸோ இந்த மாதிரி விளக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து பல்லும் ஈரும் ரெண்டுமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நம்ம பல்லை காப்பாற்ற முடியும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பல் விளக்குறது வந்து ஒரு வேளை விளக்குவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து, பல் வந்து நம்ம என்றைக்குமே வந்து ட்வைஸ் ப்ரெஷ் பண்ணணும், ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பல் விளக்கணும். ஸோ ஆல்வேஸ் நம்ம வெளியில் போகிறோம், நிறைய சாப்பிட்றோம், நம்ம ஒர்க் டென்ஷன் இருக்கும், நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து நம்ம பல்லை நம்ம ரெண்டு வேளை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து வாயில் சொத்தை வராமல் துர்நாற்றம் வராமல் நம்ம பல்ல பாதுகாக்க முடியும். அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட், ஸோ டூத்பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டூத்பேஸ்ட் இருக்குது, ஒன்று வந்து ஃப்ளூரிடேட்டட்னு ஒன்று இருக்குது, ஒன்று நான் ஃப்ளூரிடேட்டட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ளூரிடேட்டட் அப்படின்னா வந்து அந்த பேஸ்ட்டில் இருக்கிற கெமிக்கல் பில் ஃப்ளூரைடு அப்படின்னு பேர். ஸோ அந்த ஃப்ளூரைடு வந்து என்ன தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளூரைடு வந்து சொத்தை வராமல் பாதுகாக்கும். நிறைய பேருக்கு கூச்சம், பல் கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பல் கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம வந்து நான் ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து சென்சிட்டிவிட்டி வராமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு விதமான டூத்பேஸ்ட் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து சின்ன பசங்க பார்த்திங்கன்னா கிளிப்பு போட்டிருப்பாங்க வாயில். ஸோ அவங்க எப்படி பல் விளக்குறது சார், நிறைய பேர் கேட்குற டவுட்டு. கிளிப்பு போட்டாச்சுன்னா நம்மளால் வந்து ப்ரெஷ்ஷே படாது சார், எப்படி சார் ப்ரெஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரெஷ் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து இன்டர்டென்டல் ப்ரெஷ் அண்ட் ஆர்த்தரான்டிக் ப்ரெஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம வந்து அந்த கிளிப்புக்கு இடையில இருக்கிற அழுக்கு, அந்த கிளிப்புக்கு இடையில இருக்கிற சாப்பாடு எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம ப்ராப்பரான ப்ரெஷிங் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து பல் துர்நாற்றம், பல் கூச்சம், அப்புறம் வந்து பல் சொத்தை, இது எல்லாமே நம்ம தவிர்க்க முடியும். ஸோ ஆல்வேஸ் நம்ம எப்போவுமே ப்ரெஷ் பண்ணும்போது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ப்ரெஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெண்டு வேளை ப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷு வந்து பண்ணும்போது 2 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ ஒரு தடவை வந்து ப்ரெஷ்ஷை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ப்ரெஷ்ஷு பண்ண அந்த பிரிசில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எரோடாயிடும். ஸோ நம்ம வந்து 2 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ வந்து ஒரு தடவை நம்ம ப்ரெஷ் மாற்றும்போது நமக்கு வந்து நம்மளால் பல் நல்லா க்ளீனாக வச்சுக்க முடியும், க்ளீனாக ப்ரெஷ் பண்ணவும் முடியும். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்எம் இன்ஃபோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.